குஜராத் கலவரம் குறித்த பிபிசி ஆவணப்படம் மீதான தடையை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அடுத்த விசாரணையின் போது தடை உத்தரவு பிறப்பித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குஜராத் கலவரம் குறித்த பிபிசி ஆவணப்படம் மீதான தடையை எதிர்த்த வழக்கில் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது. அடுத்த விசாரணையின் போது தடை உத்தரவு பிறப்பித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குஜராத் கலவரம் குறித்த பிபிசி ஆவணப்படம் மீதான தடையை எதிர்த்த வழக்கில் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். பால்முருகன், வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரம். அதாவது குஜராத் கலவரம் தொடர்பான பிபிசி ஆவணப்படத்துக்கு ஒன்றிய அரசு தடை விதித்ததை எதிர்த்து இந்து பத்திரிகை ஆசிரியர் என்ராம் ரேவோன்று, நாடாளுமன்ற உறுப்பினர் மொவா மைத்ரா, மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்குதான் சற்று முன்னர் சஞ்சீவ் கண்ணா, எம் எம் சுந்தரேஷ் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சி யு சிங், ஒன்றிய அரசானது திடீரென்று இந்த ஆவணப்படத்துக்கு தடை விதித்திருக்கிறது, எதற்காக இந்த தடை என்பது குறித்து இதுவரை தெரிவிக்கப்படவில்லை, இதன் காரணமாக பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் வந்து இந்த படத்தை பார்க்கும் போது அவர்கள் மீதெல்லாம் வழக்கு போடப்படுகிறார்கள், என்ன காரணத்திற்கு என்பாக தெரிவிக்கப்படாமல் ஒரு தடையை வந்து ஒன்றிய அரசு விதித்திருக்கிறது என்று வாதங்களை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றமானது ஒன்றிய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிடுவதாக தெரிவித்தனர். அதன்படி தற்போது ஒன்றிய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதத்திற்குள் பதிலளிக்க வேண்டும். அப்போது இந்த தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறதுக்கான ஒரிஜினல் ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வழக்கு தற்போது ஏப்ரல் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இடைக்கால உத்தரவாக கூடுதலாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் ஒன்றிய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி மட்டும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அடுத்த விசாரணையின் போது இந்த தடை உத்தரவு எதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அந்த உத்தரவினுடைய ஒரிஜினல் நகலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.